நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியல்ல இனிவரும் எபிசோடுகளில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களாக நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ நம்ம சூரியோட வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயங்கரும் வந்திருக்காங்க. மாயங்கரும் வேறு யாருமே இல்லை, நம்ம தேவநந்தனையோட தங்கச்சி தான். தேவநந்தன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யாவோட முதல் மனைவி. இது பலருக்கும் தெரியாது. இனிவரும் ஃப்ளாஷ்பேக்கில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவநந்தன் யாருங்கிற விஷயத்தை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா மட்டும் பங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா சூர்யா வந்து வேலைக்காக பல இடங்களை தேடியிருக்காரு. அந்த சமயம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா வேலைக்காக தேவநந்தனோட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேவநந்தனிக்கும் சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பாக சூழ்நிலை நம்ம தேவநந்தனி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம சூர்யாவுக்கு வந்து அவங்களோட சொத்து மேலே ஆசைகள் வந்துருச்சு. அதன் காரணம் என்ன பண்ணார்னா எல்லா சொத்துமே தேவநந்தி பேரில் இருந்தனால இவர் பேருக்கு மாற்றலாங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்போ தான் இவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அந்த சமயம் நம்ம பங்கஜ் மற்றும் நம்ம சூர்யா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவநந்தனையே கொண்டிருக்காங்க. தேவநந்தனோட தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயா. இப்போ கூட அவங்க தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யா கொள்ளுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அக்காவை கொண்டவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள்ல தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் நம்ம அணுக்கு வந்து இன்னும் தெரியாது. அன்றைக்கு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து தேவநந்தினி பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம் வரும்போது கூட பங்கச்சிட்ட போய் சொல்லியிருப்பாரு, நான் வந்து என்னோடய பழைய விஷயங்கள் எல்லாமே அணுகிட்ட சொல்ல போகிறேன், இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பங்கச்சி என்ன சொன்னார்னா அதெல்லாம் தேவையில்லை, இந்த விஷயத்தை நீ இப்போ சொன்னால் இன்னும் உனக்கு கல்யாணம் நின்று போயிடும் அப்படி மாதிரி சொல்லி பயப்படுத்தினார். அப்படி இருந்து சூர்யா என்ன பண்ணார்னா நேராக போய் அணுகிட்ட பேச போனார், நான் வந்து என்னோடய பழைய காலத்து விஷயங்களும் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்குமான்னு தெரியல அப்படி மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அணு வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, என்னோடய இப்போ இருக்கிற சூர்யா மட்டும் எனக்கு போதும், அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா பேச விடமாக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அணுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யோட உண்மையான முகம் வந்து அணுக்கு தெரிய வரும். அதே சமயம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பங்கச்சி மூலியமாக நம்ம சூர்யா வந்து கொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்படி இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து அதை தடுத்து நிறுத்திட்டார். பங்கச்சி இதை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. நானும் எப்படி என் ஃப்ரெண்டை கொல்ல போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த சமயத்தில் நம்ம அணு வந்து என்ன பண்ணாங்கன்னா பங்கச்சிட்ட போய் பேசினாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும், இதில் வந்து மாயா தான் அதிகமாக இதில் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க, அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்ருக்குது, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பங்கச்சிட்ட சொன்னாங்க. பங்கச்சி என்ன சொன்னார்னா ஆமாம் எனக்கும் தெரியாது, அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியலை, சரி கண்டுபிடிச்சிடலாம், நான் இப்போவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூசாரி கூட்டிகிட்டு வரேன், அவர் மூலியமாக வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படி மாதிரி நான் பங்கச்சி சொன்னார். ஸோ இனிவரும் எபிசோடில் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பூசாரி வந்து மாயா யாருங்கிற விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பங்கச்சிக்கும் சூர்யாவுக்கும் எல்லா விஷயம் தெரிய வரும், மாயா அப்படிங்க வந்த அப்படிங்க மாதிரி. இந்த விஷயத்து எப்படி இருந்தாலும் நம்ம சூர்யா பங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அணுகிட்டு சொல்லிதான் ஆகணும். அணு வந்து எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா சூர்யோட பழைய வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யா மட்டும் அணு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க, மேலும் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இனிவரும் எபிசோடில் நடக்க இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம மறக்காமல் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.